அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் பார்க்க போகிற டெஸ்ட் யூனிட் 8 ஃபுல் டெஸ்ட். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 50 கொஷின் கேட்டிருப்போம், சரிங்களா? 50 கொஷினுமே ரொம்ப முக்கியமான கோல்டன் கொஷின்ஸ். ஸோ டெஸ்ட்டை ரொம்ப சின்சியராக அட்டன் பண்ணுங்கள். இந்த 50 கொஷின்ஸில் நீங்கள் எத்தனை கொஷின் வந்து சரி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் தகவலுங்க. டெஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஷின், தென்னிந்திய வரலாற்றில் சங்கம் என்னும் சொல் எதை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கல்வியாளர்களின் மையம். ஸோ தென்னிந்திய வரலாற்ற சங்கம் அப்படிங்கிற சொல்லு பார்த்தீங்கன்னா கல்வியாளர்களின் மையத்தை குறிக்கிறது. நெக்ஸ்ட், சங்க காலத்தில் மலை சார்ந்த நாடுகளை ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடாக தேர்வில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, வேளிர். கீழ்கண்டவற்றில் எவை களப்பிரர்கள் பற்றி அறிய உதவும் மூலங்கள் ஆகும்? ஸோ களப்பிரர்களை பற்றி அறியக்கூடிய எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம். ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா களப்பிரர்களை பற்றி அறிய உதவக்கூடிய ஒரு சான்று. நெக்ஸ்ட்டு, அரிக்கமேடு அமைந்துள்ள இடம். ஸோ அரிக்கமேடு அமைந்திருக்கக்கூடிய இடம், அகழ்வாராய்ச்சி அரிக்கமேடு. ஆன்சர் ஆப்ஷன் சி, பாண்டிச்சேரி. மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, முடத்திருமாறன். இந்திய மொழி தோற்றத்தில் திராவிட மொழிகளின் முந்தைய மொழி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கொலேரியன் மொழி. கீழ்கண்ட எந்த ஒன்று சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தொல்காப்பியத்தில் உள்ள பொருள் அதிகாரம். சேரன் கணைக்கால் இரும்பொறையை சோழர் சிறையில் இருந்து மீட்க உதவியாக இருந்த புலவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொய்கையார். சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட பல பழமை சின்னங்கள் புலப்படுத்துவது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாண்டியர் ரோமானியரோட வாணிப தொடர்பு. இந்தியா உலக அளவில் தபால் அமைப்பில் எப்போதிலிருந்து உறுப்பினராக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1876. இந்தியாவின் மேற்கு பகுதியில் வீசும் வெப்பக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, லூ. எந்த காலப்பகுதி தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சங்ககாலம். சங்க காலத்தில் தென்னிந்தியாவில் ரோமானியர்களுடன் முக்கிய வர்த்தக உறவுகளையும் அகஸ்டிற்கு கோவிலையும் கட்டிய நகரம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, முசிறி. சங்க காலத்து முதன்மை கடவுள்? ஆன்சர் ஆப்ஷன் சி, முருகன். கிறிஸ்துவ காலத்துக்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவைகள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐம்பெருங்குழு மற்றும் எண்பேராயம். குறிஞ்சி நில மக்கள் டேஸ் தெய்வத்தை வணங்கினர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சேயோன். கீழ்கண்ட எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மதுரை காஞ்சி. அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிப உணர்வு கொண்டிருந்ததை கண்டறியப்பட்ட இடம்? ஸோ வாணிப உறவு கொண்டிருந்ததை கண்டறியக்கூடிய இடம் எது ரோமானிய நாட்டோட? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரிக்கமேடு பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு.
சேரர்களின் அடையாள மாலை. ஆன்சர் ஆப்ஷன் பி, பனம்பூ. சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அரிக்கமேடு. ரோமாபுரி பேரரசு உருவாவதற்கு முன்பிருந்தே மலபார் கடற்கரைக்கும் அரேபியாவிற்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்தது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏபி இப்ராஹிம் குஞ்சி. பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வாணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இந்த கூற்றினை வெளிப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, திரு ஆர் சேவேல். அரிக்கமேட்டில் புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மார்டிமர் வீலர். கூத்துப்பட்டறை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நா முத்துசாமி. கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்ற கம்பராமாயண பாடல் வரி உணர்த்தும் செய்தி? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ பி ரெண்டும், அதாவது ராமன் வில் ஒடித்தது, அதே மாதிரி அகலிகை சாப விமோசனம் பெற்றது. கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பார் காதலர், உள்ளம் படர்ந்த நெறி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐந்தினை ஐம்பது. தேவதாசி பற்றி நாவல் எழுதியது யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராமாமிர்தம் அம்மையார். நாடென்ப நாடா வளர்த்தன என்ற குறளில் கூறப்படும் செய்தி? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நல்ல நாட்டிற்கான இலக்கணம். விழுமம் துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு. தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி எனத் தொடங்கும் குறுந்தொகை பாடல் இரண்டாவது அடி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ. ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் டேஸ் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது, யாருக்காக வந்து உருவாக்கியிருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏழை விதவையாரோட மகள்களுக்காக. மறைந்து போன தமிழ் நூல்கள் என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மயிலை சீனி வேங்கடசாமி. தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நாயக்கர்கள். கீழ்கண்ட எந்த கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹதியும்பா கல்வெட்டு. நகர, திராவிட மற்றும் விசர ஆகியன டேஸ், ஸோ இது மூணு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்திய கோயில்களின் வகைகள். ரோமானிய தொழிற்சாலையை மார்டிமர் வீலர் கண்டுபிடித்த இடம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆதிச்சநல்லூர். சங்ககால சேரர்களின் தலைநகரம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வஞ்சி. தமிழில் பிரசித்தி பெற்ற முதல் நாவல் எது?
ஆன்சர் ஆப்ஷன் டி பிரதாப முதலியார் சரித்திரம். திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பட்டப்பெயரை கொடுத்தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி சம்பந்தர். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜியு போப். ஒரு செயலை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதன் அர்த்தம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதை நாம் செய்தே ஆக வேண்டும். இறைவன் இருத்தலுக்கு காரண காரியவாதத்தை முதல் சூத்திரமாக கொண்டது டேஷ் ஆகும். ஸோ இறைவன் இருக்கிறதுக்கு காரண காரியவாதத்தை முதல் சூத்திரமாக கொண்டது எந்த நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி சிவஞான போதம். தென்னிந்திய மக்களை குறிக்க திராவிடர் என்ற பதத்தை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பிஷப் கால்டுவெல். கீழ்கண்ட கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களில் தன்னை ரோமாபுரி பிராமணன் என்று கூறியவர் யார்? கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களில் தன்னை ரோமாபுரி பிராமணன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ராபர்ட் டி நோபிலி. கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் பெயரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி பாரி. தமிழ்நாட்டை இரண்டாவது கட்டமாக களப்பிரர்கள் ஆண்ட நூற்றாண்டு. ஸோ எந்த நூற்றாண்டுலேருந்து எந்த நூற்றாண்டு வரைக்கும் ஆண்டிருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் பி கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஆறாம் நூற்றாண்டு வரை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றவர். ஆன்சர் ஆப்ஷன் டி திருமூலர். லாஸ்ட் குவஸ்டின். சி என் அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1967. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக 50 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கோம். ஸோ இந்த 50 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷின் வந்து சரி ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் சொன்னுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.